ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ டைம் வந்து காலத்து 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இங்கே பயங்கர ஃபாகு, மூடி, பனிமூட்டம் போல் மூடி கிடக்கும். ஆனால் இப்படி கடந்தால் கூட ஒரு 12-1 மணி எல்லாம் ஆகும், வெயில் நல்லா வரும். இப்படி கடந்த நம்ம நினைப்போம் வெயில் இன்னும் ஃபுல்லாக வராதுன்னு, ஆனால் இல்லை, வெயில் மாறிக்கிட்டு இந்த புகமூட்டத்தில். இது குறைச்சி கழியும்போ நான் காட்டலாமே வெயில் நல்லா வந்திருக்கும். காலத்தை இப்படி கிடக்கும், ஒரு வண்டி போனால் கூட காணாது, பக்கத்தில் ஆள் போனாலும் தெரியாத அளவுக்கு அப்படி இருக்குது கிளைமேட். இங்கே இப்போ 2 வாரம் கழித்து வெயில் வந்திருக்கு. ஏன்னா மொத்தம் பார்த்தாலே தெரியுமில்ல, கொஞ்சம் வெயில் அடிச்சு, நான் வெயில் அடித்த மாதிரி பால்கனியில் வந்திருக்கேன். ஆனால் வெயில் அவ்வளோ சூடெல்லாம் இல்லை, பயங்கர தனத்த குளிர்ந்த காற்று, அது காரணமே நல்லா இல்லை. எங்கே இருந்தாலும் வெயிலை பார்க்க, வெயிலில் இருக்கும்போது நமக்கு ஒரு தனி சுகம்தான். காற்று இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் உச்சைக்கு 1:30 வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இந்த வெயில் வந்தது காரணமே, எல்லோரும் வெயில் நிறைய நாள் கழித்து வந்தது காரணம், எல்லோரும் வீட்டை வெளியில் இந்த வெயில் கொள்ளக்க வேண்டியிருக்குன்னா. இங்கே பாருங்கள், அனுஷானும் கூட வெயில் ஓண்டுட்டுருக்குன்னு. இடையே இடையே முட்டாங்க காட்டு அனு படிச்சுட்டுருக்கா, ஷானு இதாக இருக்கா குனிஞ்சு. இங்கே நல்ல காற்று ஆனது கொண்டு எல்லோரும் தொப்பி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். பால்கனியில வர இருக்கேன், வேற யாரும் பார்க்காத மாதிரி தின்ன வேற செய்வது. இப்ப எனக்கு இன்னும் சோறு அடியில அந்த சிக்கனுக்கு அரைப்பு கொஞ்சம் கிடக்கு. இது வந்து என்ன, பாலக்கு, பாலக்கு தோரை. இது வந்து நம்மள சக்கை தோரை வச்சது. சிக்கனுக்கு 1 பீஸ் இருக்கு, நம்மளை மோர் மிளகு, பின்ன இருக்குது ஒரு பப்படம். இதுதான் இன்னும் எனக்கு லஞ்சு. இப்போ சாப்பிட போகிறேன். இங்கே இப்படி சாப்பிடாதே, நான் மக்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. எல்லோரும் மூஞ்சி எல்லாம் ஒன்று வச்சுருக்கேன், இருந்தாலும் ஏன்னா நல்ல விருப்பம் இல்லை, அதை நான் இப்படி சாப்பிட்றேன். அப்போ யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது விருப்பம்னு இது கமெண்ட் பண்ணுங்கள்.